ஹேலோ கைஸ் வெல்கம் டு சாய் கிரியேட்டிவிட்டி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடி மாதம் வரப்போகுது கைஸ், இன்னும் 3 மந்த்ஸ் தான் இருக்குது. அதனால மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் அப்பா தான் கைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறாரு. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து தான் உங்களுக்கு புரியும் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிலோ ஈர அரிசி மாவு, அரை கிலோ பொட்டுக்கடலை மாவு, அரை கிலோ பொட்டுக்கடலை மாவு, 50 கிராம் வெள்ளை கழுவுன வெள்ளை எள்ளு, வெள்ளரி விதை 50 கிராம், முந்திரி உடைச்ச முந்திரி 50 கிராம் வறுத்துக்கணும், 3 வறுத்துக்கணும் நெய்யில், வறுத்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா மாவு வந்து கிளறி விட்டுக்கணும். பொட்டுக்கடலை மாவும் அரிசி மாவும் ஒன்றா நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸிங் ஆகிடும். நல்லா கிளறி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாகு வெல்லம் 1 கிலோ, 1 கிலோ பாகு வெல்லம் காய்ச்சி வச்சுருக்கிறேன். காய்ச்சி இப்படி இது பண்ணிக்கணும் பாருங்கள். இப்படி சூடாக இதை சூடாக கலந்துக்கிட்டே இருக்கணும். அந்த சூடான இதில் கலர் அப்படியே மிக்ஸ் பண்ணி கலரணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கணும். வெள்ளம் பாகு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் பாகு ஊற்றி கலரையணும். இந்த மாதிரி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இது வந்து அச்சியாக செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நெய்யில் பரட்டி சேவ் பண்ணி இந்த மாதிரி ஓல் போட்டுக்கணும். போட்டு இதில் நெய் ஊற்றி திரி போட்டு சாமிக்கு பற்ற வச்சுக்கணும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வேறு ஏதோ டிஷ் உங்களுக்கு பண்ணும், அது எப்படி பண்ணுன்னு தெரிலனா கமெண்டில் சொல்லுங்கள். அது எப்படி பண்ணுன்ட்டு நான் ரெசிபி சொல்கிறேன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.